சாணக்கியரின் முழுமையான கொள்கை. அத்தியாயம் 15. ஒருவர் உயிரினங்களை கண்டு கருணையால் மனம் வருந்தினால் பின் அவர் ஏன் தொடர்ந்து கற்று முக்தியை தேடி நெற்றியில் திருநீறு பூச வேண்டும்? ஒரு குரு தனது சிஷ்யனுக்கு கல்வியில் ஓம் என்ற சொல்லை கொடுக்க முடிந்தால் அந்த சிஷ்யனால் குருவின் கடனை திருப்பி கொடுக்க முடியாது. கெட்டவர்கள் மற்றும் முட்களிலிருந்து தப்பிக்க இரண்டு வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று, காலனியால் அதை மிதிப்பது அல்லது அவற்றிலிருந்து தூரத்தில் இருப்பது. அழுக்கான ஆடைகள் அணிந்து அழுக்கான பற்களுடன் அதிகமாக உண்டு கடுமையாக பேசி பகலிலும் மாலையிலும் தூங்குபவர்கள் செல்வம், ஆரோக்கியம், அழகு மற்றும் புகழை அனுபவிக்க முடியாது. ஒருவனுக்கு செல்வம் இல்லாத போது அவனது நண்பர்கள், மனைவி, வேலையாட்கள் மற்றும் உறவினர்கள் அவனை ஒதுக்குவார்கள். அவனுக்கு திரும்பவும் செல்வம் கிடைத்தால் அவர்கள் அவனிடம் திரும்புவார்கள். செல்வம்தான் மனிதனின் உறவு. சட்டவிரோதமாக சம்பாதித்த செல்வம் 10 வருடங்கள் தான் தங்கும். அது அசல் தொகையுடன் 11ஆம் வருடம் தொலைந்துவிடும். ஒரு தகுதியற்ற வேலையை திறமையாகவும் கெட்டிக்காரத்தனத்துடன் நடத்தினால் அதை சரியானதாக கருதலாம். ஒரு தீயவன் நல்ல விஷயத்தை செய்தாலும் அது கெட்டதாகத்தான் கருதப்படும். அமிர்தம் ராகுவிற்கு விஷமானது. நஞ்சு சிவபகவானுடைய தொண்டையில் அணிகலனானது. ஒரு உணர்வை மற்றவர்களிடம் காட்டும் போதுதான் அதை காதல் அல்லது அன்பு என்று கூற முடியும். தீய செயல்களிலிருந்து விலகி இருப்பதுதான் திறமைசாலியின் அடையாளம். மற்றும் ஒருவருக்கு ஏமாற்றும் தன்மை இருக்கக்கூடாது. பலமுறை நமது கால் வைரத்தின் மீது தடுக்கினாலும் வாங்கும்போது கண்ணாடி கண்ணாடியாகத்தான் இருக்கும், வைரம் வைரமாகத்தான் இருக்கும். இலக்கியங்கள் விசாலமானவை, கல்வி விசாலமானது. ஆனால் நமக்கு நேரம் குறைவாகவும் பல தடைகளும் உள்ளன. இதுபோன்ற சமயங்களில் நாம் அன்னம் தண்ணீரை விட்டுவிட்டு பாலை மட்டும் குடிப்பது போல் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கும் பசியான வழிப்போக்கனுக்கு உணவு அளிக்காமல் உண்பவன் தூய்மையற்றவன் என்று அழைக்கப்படுவான். இலக்கியங்கள் கற்ற பெண்ணும் தனி ஆத்மா மற்றும் சிறந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளாதவர் செடிகள் மற்றும் காய்களின் மீது உருண்டும் அதன் சுவையை அறியாத மண்ணாங்கடி போன்றவர்கள். ஒருவர் மற்றொருவரின் வீட்டிற்கு செல்லும் போது அவரது கௌரவம், மருந்துகளுக்கு குருவான நிலவின் அமிர்தத்தன்மை நிலவு சூரியனுக்குள் செல்லும் போது குறைவது போல் குறையும். ஒரு வண்டு தாமரை மீது அமரும். ஆனால் அது முட்கள் உள்ள செடிக்கு செல்லும் போது சந்தேகம் இல்லாமல் தேன் கிடைக்கும். ஆனால் அது பல சிரமங்களை அனுபவிக்க வேண்டும். இந்த உலகில் பல தடைகள் இருக்கின்றன. ஆனால் காதலுக்கு இருக்கும் தடை அற்புதமானது. ஒரு குளவியால் ஒரு மரத்தை பிளக்க முடியும். ஆனால் அது ஒரு தாமரை மலரில் சிக்கிக் கொண்டால் அழிந்துவிடும். சந்தன மரம் அது வெட்டப்பட்ட பின்னும் நறுமணத்தை வைத்துக் கொள்ளும். ஒரு யானை வயதான பின்னும் ஆடுவதை நிறுத்தாது. கரும்பு சகதியில் இருந்தாலும் இனிப்பு தன்மையை இழக்காது. அதேபோல் ஒரு பண்பானவர் காசில்லாமல் போனாலும் பண்பற்றவராக மாறமாட்டார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.